எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷாஹின் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் பீஸா வீட்டில் ஓவன் இல்லாமல் பேனில் ரொம்ப டேஸ்டியாக க்ரன்ச்சியாக ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். முதல்ல ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர், 50 ml தண்ணி சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஹாஃப் அன் அவர் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஈஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பீஸாக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 200 g மைதா மாவு, அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட்டு, 2 tbsp அளவுக்கு எண்ணெய், 1/2 tsp அளவுக்கு உப்பு, இதெல்லாமே சேர்த்து நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் தெளிச்சிட்டு இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசையணும். அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம பிசைஞ்சா இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி உருட்டி இதில் 1 tsp அளவுக்கு எண்ணெய் தடவி இது ஒரு மூடி போட்டு 1 மணி நேரம் நம்ம இந்த மாவை ஊற வைக்கணும். அப்போ தான் இந்த மாவு நமக்கு 2 மடங்காக நல்லா உப்பி வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பீஸாவுக்கு ஒரு சிக்கன் மசாலா ரெடி பண்ணிடலாம். நம்ம ஒரு பேனில் 2 tbsp அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அந்த ஆயில் ஹீட் ஆன அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட ஒரு கேரட் நீட்டமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் இதில் கேப்சிகம் விதையெல்லாம் எடுத்து அதையும் கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் பாதி வெந்துச்சு. இது கூட நம்ம மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் 1/2 tsp, தனியாத்தூள் 1/2 tsp, சீரகத்தூள் 1/2 tsp, கரம் மசாலா தூள் 1/2 tsp. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 tsp, உப்பு 1/2 tsp, இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் போன்லெஸ் சிக்கன் 200 g வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட க்ரீன் சில்லி சாஸ் 1/2 tsp, சோயா சாஸ் 1/2 tsp, டொமேட்டோ சாஸ் 1 tsp, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இது கூட இந்த சாஸ் எல்லாம் சேர்க்கறதுனால இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாஸ் எல்லாம் ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நம்ம சிக்கன் மசாலா ரொம்ப டேஸ்டியாக ரெடி பண்ணிட்டோம். இது எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து நம்ம மாவு எடுத்து பார்ப்போம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஈஸ்ட்டு சேர்த்ததுனால நமக்கு மாவு 2 மடங்காக இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம 2 பிரித்து இதில் 2 pieces நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு பலகலை நம்ம மைதா மாவு தூவிட்டு இந்த மாவை நம்ம ரவுண்டாக உருட்டிக்கலாம். ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் கனமாக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம அழகாக உருட்டிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு ஸ்போக் வச்சு இந்த மாதிரி குத்தி ஹோல் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு இது சப்பாத்தி மாதிரி உப்பி வராது. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம்.
இப்போ இது நம்ம ஒரு சூடான pan ல வெச்சி லைட்டா வேக வெச்சிரலாம் ரெண்டு சைடும் 1 நிமிஷம் வெச்சா போதும் இப்போ நம்ம ரெண்டு சைடும் 1 நிமிஷத்துக்கு வேக வெச்சிட்டோம் இது எடுத்து ஒரு பலகல வெச்சிட்டு இதுக்கு மேல நம்ம கிரீம் சீஸ் வந்து நம்ம ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு இதல தடவிக்கலாம் இப்போ இதுக்கு மேல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் அதையும் ஆட் பண்ணி நல்லா தடவிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் மசாலா தேவையான அளவு இல்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் ரா வெஜிடபிள்ஸ் இதையும் ஆட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு மேல நம்ம திருவி வச்சிருக்கிற சீஸ் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு pan சூடான அப்புறம் அதல கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த பீசா இதல வெச்சிட்டு நம்ம மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு சிம்ல குக்க பண்ணனும் நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு நமக்கு ஓவன்ல செஞ்சதோட இந்த panல செஞ்ச பீசா ரொம்ப டேஸ்டியா கிரஞ்சியா ரெடி ஆயிருக்கு அவ்வளவுதான் फ्रेंड्स ரொம்ப ஈஸியா நம்ம வீட்ல சிக்கன் பீசா ரெடி பண்ணிட்டோம் இது ரொம்ப டேஸ்டா கிரஞ்சியா இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू